தேனி தொகுதியில் அமமுக தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏன் வரவில்லை என்று செய்தியாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். அவர் அங்கு போய் ஆரம்பிச்சது என்னுடைய நாமினேஷனுக்கு வந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய நாமினேஷன் வந்துட்டு தான் போனார். அவர் அங்கே போய் ஆரம்பிச்சதே 1st தான், உங்களுக்கே தெரியும். அவர் அங்கே வந்து தேர்தல் பணியாயிட்டு இருக்காரு. நான் அவருக்காக போயிருந்தேன், 10th போய் அவருக்காக 3 இடத்துல பேசிட்டு வந்தேன். அந்த இரவு அவருக்காக ஒண்டி தான் போனேன். அவர்கிட்ட சொன்ன முடிஞ்சால் வந்துட்டு போங்க சேர்மன், முடிஞ்சால் நேரம் பறந்து வந்துருப்பார். அவர் அங்கே புதிய பகுதி, பெரிய நிலப்பரப்பு, அங்கே அறந்தாங்க வரைக்கும் போக வேண்டியிருக்கு, இங்கே திருச்சூலியெல்லாம் போக வேண்டியிருக்கு, நரிக்குடியெல்லாம் போக. அதனால அவரை வர முடியாது, வேற ஒன்றும் வரக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அவர் குடும்பத்தில் அணியை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் எனக்கு சிறப்பாக அவங்க மாவட்ட தலைமையில் நல்லா பண்ணியாரு. இன்னொன்று சொல்ல, அவர் எங்கேயும் அங்கே ராமநாதபுரத்தை விட்டு வேற எங்கேயும் போன மாதிரி தெரியல. ஆனால் அவருக்கு புதிய தொகுதி, அவர் போனதே 1st தானே போனார். என்னுடைய நாமினேஷனுக்கு அப்புறம் தான் முன்னாடி நாமினேஷன் பண்ணாலும் அவர் டோட்டலாக அங்கே போனதே என்ன நாமினேஷன் இன்னைக்கு முதல் நாள் என்ன பார்த்தாரு, அவர் ஊருக்கு போகிறது மட்டும் பார்த்துட்டு போனார். நாமினேஷன் நீங்கள் வரவேணான்னு கூட சொன்னேன், ரவி ஒண்டி வரட்டும், ஆனால் அவரே வந்துட்டு போனார். உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று அப்படிலாம் நாங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாம் தாண்டி நண்பர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.